வணக்க மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் குல் ஹோஸ்ட். நான் உங்கள் லிஸ்டியா ரசிகன். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்தோம்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குங்க. சிம்புவோட வீட்டுக்கே ரிலீஸ் டேட் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப ரூமர்ஸ் தெரிவிக்குங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாம் விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க, அதில் கைதி விக்ரமும் சேர்ந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஒரு விக்ரம் திரிக்கு ஒரு லீடு வேறு கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சிம்புவை வச்சு கமல் பாசன் சார் இப்போ சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்காருங்க. அது மட்டுமே எப்படி போகுதுன்னு தெரியலங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸில் வருதா இல்லை கமல்ஹாசன் இதில் தனியாக எடுக்கப்படுறா தெரியலங்க. ஆனால் ஒரு யூனிவர்ஸாக வந்தால் பட்டைய கிளப்புங்க, எஸ்டிஆருக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் தருங்க, வேறு லெவலில் இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க, செம்மையான ஒரு ஆர்க் இருக்குங்க எஸ்டிஆருக்கு. பார்ப்போங்க எப்படி இந்த ரூமரை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா பார்ப்போங்க. மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அடுத்த படம் விஜய் தளபதி 67 அவர் விஜய் இதை வச்சு தான் எடுக்கப்போறேன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ்கமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ சிம்புகிட்ட பேசுன்னு வராங்க. அது ஒரு ரூமராக இருக்கா இல்லை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறப்ப. அது மட்டும் இல்லாமல் சிம்புவோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கான மேப் கூட ரிலீஸ் ஆயிருக்குங்க, அது அஃபிஷியல் தாங்க, ஒரு ரூமர் ஃபேன் எடிட் தாங்க, அதுவே நல்லா இருக்குங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்ச்சிங் அப்டேட்னு சொல்லி நேற்று ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வெந்த தனிக்காலேருந்து. அதுவும் 6:15 ரிலீஸ் பண்ணியிருந்த 7:00 தாங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மூவி செப்டம்பர் 15 ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தம் திருச்சிட்டாம்பலம் கூட கிளாஷ் வில்லன்னு தாங்க. அதுவும் இல்லாமல் மீம் வேறு போட்டிருந்தாங்க, இருந்தாலும் விட்டுருக்கலாமேனு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது யார் கூட பார்க்கலாம், வீட்டுக்கே வர்சஸ் அகிலன் பார்க்கலாங்க, சிம்பு வர்சஸ் ஜெயம் ரவி பார்க்கலாங்க, வேறு லெவலில் இருக்க போதுங்க பார்ப்போங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காமெடி பண்ணியிருக்காங்க மகா படத்தை வச்சு. இப்போ வந்து ஜூலை 22 ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி எப்படின்னு தெரியலங்க. இப்போ தான் அடுத்த மாதம் June 10 ரிலீஸ் பண்ண சொன்னாங்க, இப்போ July 10 தள்ளி போயின்னு இருக்காங்க. நான் கரெக்டான முடிவுக்கே வர மாட்டாங்க என்னன்னே தெரியலங்க. சீக்கிரமாகவே July 22 பார்ப்போமா இல்லை அதுக்கப்புறமும் தள்ளி போனால் கூட போவோங்க பார்ப்போங்க. அதுவும் நேற்று வேட்டிக்கை அப்டேட்டுக்கு முன்னாடி 6:00 விட்டாங்க இந்த பார்ப்போங்க எப்படின்னு தெரியலங்க. ஒழுங்காக ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்க, படத்துக்காக வெயிட்டிங் குறைஞ்சினே போதுங்க. யார் யாரெல்லாம் மகா படத்துக்கு வெயிட் பண்ண மறக்காமல் கீழே கமெண்ட் போங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கேக்கு யார் யார் வெயிட் பண்ண மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் யூனிவர்ஸ்க்காக யார் வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணு. உங்களை அடுத்த வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வட்டா பாய். உங்களிடம் விடைபெறுது மிஸ்டர் குல் இர்ஃபான் வட்டா.